திருநெல்வேலி பீஸ் அறக்கட்டளை மற்றும் பீஸ் ஹெல்த் சென்டர் சார்பில் 25 சிறை கைதிகள் குடும்பத்திற்கு நிவாரணப் பொருட்கள் மற்றும் கொரோனா பேரிடர் மீட்பு தன்னார்வலர்கள் அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு மனிதநேய பண்பாளர் விருது வழங்கப்பட்டது. பீஸ் அறக்கட்டளை நிர்வாக இயக்குநர் மருத்துவர் அன்புராஜன் தலைமை வகித்தார். ஆயர் கிப்சன் ஜான்தாஸ் வரவேற்புரை நிகழ்த்தினார். பாளை கத்தோலிக்க மறைமாவட்ட சிறைப்பணி ஒருங்கிணைப்பாளர் அருட்பணி வி எஸ் அந்தோணிராஜ், சிறைச்சாலை நன்னடத்தை அலுவலர்கள் அசோகன், பலவேசம், செல்வகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். 25 சிறை கைதிகளின் குடும்பத்திற்கு 2 மாதத்திற்கு தேவையான ரூபாய் 3000 மதிப்புள்ள அரிசி, மளிகை பொருட்கள், காய்கறிகள் ஆகியவற்றை மருத்துவர் அன்புராஜன், அருட்பணி வி எஸ் அந்தோணிராஜ் வழங்கினார்கள். கொரோனா பேரிடர் மீட்பு தன்னார்வலர்கள் அறக்கட்டளை நிர்வாகிகள் கொரோனா நோய் தொற்று முதல் அலை மற்றும் 2வது அலையில் சிறப்பாக சமூக பணி செய்ததற்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் மனிதநேய பண்பாளர் விருதுகளை அறக்கட்டளை தலைவர் ஜெபசிங், பொதுச் செயலாளர் ராபர்ட் செல்லையா, பொருளாளர் பாலா, நிர்வாக குழு உறுப்பினர்கள் கந்தையா, ராஜலிங்கம் ஆகியோருக்கு சிஎஸ்ஐ ஆயர் கிப்சன் ஜான்தாஸ், மருத்துவர் அன்புராஜன் வழங்கினார்கள். நிகழ்வில் பாளை கத்தோலிக்க சிறை பணி செயலாளர் கஸ்பார், பால்மணி, மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். முடிவில் கொரோனா பேரிடர் மீட்பு தன்னார்வலர்கள் அறக்கட்டளை தலைவர் ஜெபசிங் நன்றி கூறினார். நிஜம் டிவி செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து நிண்டி ஜெரிஷா. சிறைச்சாலையில் இருக்கிறார்கள், அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான உணவுக்கு, வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் இல்லாத இந்த சூழ்நிலையில் நார்மலான ஒரு வாழ்க்கை முறை இருந்தால் கூட மிகுந்த குடும்பங்கள் கஷ்டப்படும். ஆனால் இந்த கொரோனா நடந்து வருகிற சூழ்நிலையில், இந்த பேர் இட நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இந்த குடும்பங்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு 2 மாதங்களுக்கான இந்த உணவு வழங்க வேண்டும் என்பதை, உணவுப் பொருட்களை வழங்க வேண்டும் என்பதை திட்டமிட்டோம். ஸோ இதை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்தார். கடந்த கொரோனா